ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டெவிலியம் பெர்வெட்டி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, அப்படி என்னடா அவரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஷாட் ரேட், அவரோட ஹெட்ஷாட் ரேட்டை தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயும் அசால்ட்டாக வச்சுருக்காரு, 70-70-70 வச்சுருக்காரு. வேறு லெவல் தான் சொல்லணும், கிளாஸ் கோட்லேயே 60 மேலே தான் இருக்குது ஹெட்ஷாட் ரேட்லாம். அவர் என்ன ஹேக்கரா, நீ என்ன ஹேக்கரையாக காமிக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் ஹேக்கர்லாம் கிடையாது, ஒரு நல்ல பிளேயர், அதாவது நல்ல ஸ்கில் உள்ள பிளேயர்னு சொல்லலாம். அடிக்க நான் அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணேன், அடிக்கிறதெல்லாம் ஹெட் விட்டு தான் அடித்தார். ஆனால் வேறு லெவல் தான் சொன்னோம். ஓகே, அவரோட ஐடியை காமிச்சிடறேன். இப்போ ப்ரூஃப் எதாக இருந்தாலும் காமிக்கணும்னு பார்த்தீங்களா, அவரோட ஐடியை பார்த்துருவோம். லெவல் 52, என்னடா இது 52வது லெவல் தான், ஏதோ நோபு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் லெவலை பற்றி யாரையும் எடை போடக்கூடாது. ஓகே, பார்த்தீங்கன்னா சீசன் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே 2 எலைட் பேஸ்லாம் போட்டிருக்காங்க, எல்லா பேட்சும் கம்மி கம்மியாக வச்சுருக்காங்க, அதான் கொஞ்சம் பிளேயிங் இல்லை. ஓகே, அவரோட விளையாட்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்கில் பார்த்துருவோம், 82 கில் பண்ணியிருக்காரு, அதில் 60 இது ஹெட்ஷாட் மட்டுமே. ஹெட்ஷாட் ரேட் பார்த்தீங்கன்னா 73 பார்த்துக்கோங்க, ரேங்கில் ஹெட்ஷாட் ரேட் 73. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டியோவில் 74 கில், அதில் 54 ஹெட்ஷாட்டு, 72 ஹெட்ஷாட் ரேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலோவை பார்த்துருவோம், சோலோவில் 167 கில் பண்ணியிருக்காரு, அதில் 70 ஹெட்ஷாட் ரேட்டு, 118 கில் ஹெட்ஷாட் மட்டுமே. சேனல் கிளாசிக்கில் கூட ப்ளே பண்ணியிருக்காரு, 67 கேடி ரேட் பார்த்துக்கோங்க, 4 வச்சுருக்காரு. ஒரு மேட்ச் குறைஞ்சபட்சம் 4 மேலே கில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 வச்சுருக்காரு கேடி ரேட்டு, 62 ஹெட்ஷாட் ரேட் பார்த்தீங்கன்னா. சோலோவில் என்னென்னா கம்மியாக தான் வச்சுருக்காரு கேடி ரேட்டு, ஆனால் 66 ஹெட்ஷாட் ரேட்டு, எல்லாத்துலேயும் ஹெட்ஷாட் ரேட் ஜம்முன்னு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனக்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்துச்சு, இவர் தான் என்கிட்ட வந்து உங்கள் ஐடி கொடுங்க நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் கமெண்டில் கூட. நான் உடனே ஐடியா கொடுத்தேன், அப்புறம் தான் ரிக்வெஸ்ட் வந்துச்சு. பார்த்தா ஹெட்செட் ரேட்லாம் இவ்வளோ இருந்துச்சு, நான் இவர்கிட்ட கூட கேட்கல, இவருக்கு தெரியாது நான் இந்த வீடியோ போடுறது கூட. பாருங்கள் ஹெட்செட் ரேட்டு, இதில் கிளாஸ் கோட் ரேங்க்லேயே 66 வச்சுருக்காரு, வேறு லெவல் தான் சொல்லணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இவர் பார்த்த இவரோட ஹெட்செட் ரேட்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இவர் எவ்வளோ விளாண்டுருக்காரு, எப்படி ஹெட்செட்லாம் அடிச்சிருக்காருன்ட்டு. இதேமாதிரி நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க, அவங்களாம் சொல்லுங்கள், நம்ம சேனலில் கன்ஃபார்மாக உங்கள் ஐடியை பற்றி வீடியோலாம் வரும். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இவரை பற்றி, இவரோட பிளேயிங் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் கமெண்ட் பண்ணிடுங்க. இவர் ஹெட்ஷாட் ரேட்டை முக்கியமாக பற்றி அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிடுங்க. இது அவருக்காகவே நான் முக்கியமாக மேக் பண்ண வீடியோ, முதல்ல அவர் தான் எனக்கு ரெக்வெஸ்ட் கூட கொடுத்தாரு, நம்ம இதிலே வந்து கமெண்ட் பண்ணார், விளாட்லாமா ப்ரோ நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி நானும் ஐடியான் போயிருந்தேன். உடனே பார்த்தா அவரோட ஹெட்ஷாட் ரேட் இவ்வளோ இருந்துச்சு, நானே ஹேக்கர் தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா பிளேயராலையும் முடியுங்கிறது தான் இவர் காமிச்சிருக்காரு. ஓகே, வேற லெவல்லாம் சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியட்டும், அதனால் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.